ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆசிட்ஸ் அண்டு பேசஸ், அதாவது அமிலம் காரங்கள், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கெமிக்கல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒன்று ஆசிடாக இருக்கும், இல்லைனா பேஸாக இருக்கும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்ல போனால், ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லா லிக்யூட்ஸுமே ஒன்று ஆசிடாக இருக்கும், இல்லைனா பேஸாக தான் இருக்கும். லிக்யூட்ஸ்னு எடுத்தாலே ஒன்று அமிலமாகவும் காரமாக தான் இருக்கும். இது எப்படி அமிலம் காரம், எதை பொறுத்து இப்படி மாறுபடுது ரெண்டுமே? லிக்யூட்ஸை அது திரவ நிலையில் உள்ள ஒரு விஷயம் அமிலமாகவோ காரமாக தான் இருக்கும். இது எதை பொறுத்து இப்படி மாறுது என்பதுனா, அயனிகள், அயனிகள் அதாவது அயனிகளை சார்ந்து தான் இது மாறுபடுது, மாறுபாடு அடையுது. டைப்ஸ் ஆஃப் அயான், எந்த மாதிரி அயான் அது பெற்றிருக்கு அதிகமாக, ஒரு திரவம் எந்த மாதிரி அயனிகளை பெற்றிருக்கு அப்படின்றத பொறுத்து தான் அது ஆசிடா இல்லை பேசஸா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். நிறையா ஹைட்ரஜன் அயனிகள் இருந்துச்சுன்னா அது வந்து ஆசிடு, நிறையா ஹைட்ராக்சைடு அயனிகள் இருந்துச்சுன்னா அது பேஸு. ஒரு திரவம் அமிலமாக காரமாகன்ற அடித்தளமாக இருக்கிறது அதில் உள்ள அயனிகளின் வகையை பொறுத்தது அப்படின்னா ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அடுத்து இது எப்படி அமிலமாக காரமாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, பிஹெச் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஹெச்சோட லெவல், பிஹெச் லெவலை பொறுத்து இது அமிலமாக காரமாக கண்டுபிடிக்கலாம். பிஹெச் ஸ்கேலை சயின்டிஸ்ட் எதுக்கு உபயோகிச்சிருக்காங்கன்னா, லிக்யூடானது அசிடிக்கா அதாவது ஆசிட் ஆசிட்ஸா எல்லாம் பேசிக்கா என்பதை கண்டறிவதற்கும், எந்த அளவு ஆசிடு ஆறு பேஸ் இருக்கிறது, எந்த லெவலுக்கு இருக்குது, ஆசிடு ஸ்ட்ராங்காக இருக்கா ஹை லெவலாக இருக்கா, இல்லை பேஸ்ன்னு எடுத்துட்டோம்னா லோ லெவலாக ஹை லெவலாக, ஆசிட் எடுத்தனா ஹை லெவலாக லோ லெவலாக, அது தெரிஞ்சுக்கிறது தான் அந்த பிஹெச் லெவலை யூஸ் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு வலுவானதாக இருக்குது, ஆசிடாக எடுத்துக்கலாம் பேஸையும் எடுத்துக்கலாம், அது எந்த அளவுக்கு வலுவாக இருக்குது, எந்த அளவுக்கு வலுவற்றதாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிஹெச் ஸ்கேல்ன்றதை யூஸ் பண்ணுறாங்க. பிஹெச் நம்பர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஜீரோலேருந்து 14 வரைக்கும் இருக்குது. ஆசிட்ஸ் அப்போது ஆசிட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, மோஸ்ட்லி ஆசிட்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறத விட அந்த பிஹெச்லேருந்து எடுக்கலாம். பிஹெச் நம்பர் 0 to 14 வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன்ல, இந்த அதுபடி 0 to 7 இருந்துச்சுன்னா ஆசிடு, 7 to 14 இருந்துச்சுன்னா அது பேசஸ். இந்த ஆசிட்ஸ் வந்து லோ பிஹெச் கிட்டத்தட்ட அரவுண்ட் 1, அந்த 1 வந்துருச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, கிட்டத்தட்ட ரியாக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசஸை பொறுத்தவரை ஹை பிஹெச் அரவுண்டு 13, பிஹெச்சோட அளவு அதிகமாகி 13 கிட்டக்க வந்துருச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரியாக்ஷன் வந்து அதுவும் அதிகமாக இருக்கும். ஆசிட்ஸை பொறுத்தவரை 1 நெருக்கி வர வர டேஞ்சரானது, ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். பேசஸை பொறுத்தவரை 13 to 13 டேஞ்சரஸ் அதிகமாக இருக்கும். இந்த ஆசிட்ஸு பேசஸ் இது எல்லாமே மனுஷங்க உருவாக்குனது தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லை, நேச்சுரலாகவே இயற்கையிலையும் இருக்குது ஆசிட்ஸ் பேசஸ்ஸு. டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறாங்க, அதே நேரத்தில் வந்து இயற்கையிலையும் அமைஞ்சிருக்கு. நிறையா பழங்களில் இருக்குது, காய்கறிகளில் இருக்குது, பூச்சிகள் வண்டு, அப்புறம் பூச்சி சைடு ஃபுல்லாக இது இருக்குது, அப்புறம் பாம்பு, எல்லாத்துக்குமே இந்த ஆசிட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த ஆசிட்ஸ் அந்த பேசஸ் இன் நேச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, நேச்சரில் எதில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, சுருக்கமாக சொல்லப்போனால் சிட்ரஸ் ஃபியூச்சர்ஸ் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற லெமன் ஆரஞ்சு, இந்த ரெண்டுலேயுமே இருக்குது. இந்த லெமன் ஆரஞ்சில் அந்த சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு இருக்கிறதுனால தான் இதை வந்து இதுக்கு பேர் வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பேர் வந்துச்சு. இதில் ஆசிட் இருக்குதுன்னு சொல்கிறீங்கள, எப்படி நாங்கள் வந்து நம்புறதும் பார்த்தீங்கன்னா, இந்த லெமனோ ஆரஞ்சோ ரெண்டுமே அதிகளவு புளிப்பு சுவை உள்ளது, அதனால தான் இது வந்து ஆசிட் அப்படின்ற லிஸ்ட்லேயே வந்துச்சு. புளிப்புச்சுவைன்னு ஒன்று இருந்தாலே அது ஆசிட் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஷோர் டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, புளிப்புச்சுவை. பாடிஸில் இருக்கா, நம்மளோட உடம்பில் வந்து ஆசிடு பேசஸ்ஸு இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொன்னால் இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்மளோட பாடியில் வந்து ஆசிட்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டொமக்கில் இருக்குது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து கிட்டத்தட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதாவது உருகுநிலை, ரொம்ப நேரம் வெப்பத்தை தாங்கக்கூடிய ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இரும்பு கூட சீக்கிரமாக உருகிரும், ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லப்போ அந்த ஸ்டீல் வந்து அவ்வளோ சாதாரணமாக உருகிறாது. இப்படிப்பட்ட இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையே இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து கரைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆசிட் அவங்க உதத்தில் இருக்குது அப்படின்னா, ஆமாம், உண்மை தான் அது. அதுதான் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஹெல்ப் பண்ணுது நமக்கு. இந்த ஸ்டொமக்கில் இருக்க HCl அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ன்றது நம்ம உணவு சாப்பிட்ற உணவை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பாக்டீரியாஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கில் பண்ண, அது கொல்றதுக்கும் யூஸ் ஆகுது. நம்ம இப்போ COVID-19 டைமு இந்த மாதிரி டைமில் கூட டாக்டர்ஸு இந்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சில பேருக்கு வந்து இந்த கொரோனா வைரஸை கொள்ளக்கூடிய எதிர்ப்பு திறன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதிர்ப்பு திறன்றது என்னென்னா, HCl தான் மோஸ்ட்லி சொல்கிறாங்க. ஏன்னா சப்போஸ் கொரோனா வந்து உங்களுக்கு வந்து
ஸ்டொமக் வழியாக போயிடுச்சு இந்த வைரஸ் அப்படின்னா அந்த ஹச்சிசிலேருந்து கொள்றதுக்கு எதிர்த்து கொள்றதுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வயசானவங்களே அதிகமாக தாக்குச்சு, இளைஞர்கள் அந்தளவுக்கு தாக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இளைஞர்கள் வந்து ஹச்சிசிலேருந்து அதிகமாக சுரக்கும், செரிமானம் மறைகிறதுக்கும், கிருமிகள் இல்லை எதுவாக இருந்தாலும் கரைக்கிறதுக்கும், கிருமியில் கொள்றதுக்கு, அப்புறம் கல் மண் சாப்பிட்டா கூட சிலந்திர கரைஞ்சுருவாங்க விதத்தில். எப்படி உருவா கரையுதுன்னா அந்த ஹச்சிசிஎல் இருக்கிறனால தான் கரையுது. இது கல் எப்பேற்பட்ட ஒரு பொருளாக இருந்தாலும் கரைக்கக்கூடிய திறன் இருக்கும். நம்மளோட மசிலில் வந்து லாக்டிக் ஆக்சிட் ஒன்று வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எப்போனா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும் தான் அந்த லாக்டிக் ஆக்சிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து சமநிலையில் இருக்கணும், இந்த லாக்டிக் ஆசிடு உடம்புல ரொம்ப சேரக்கூடாதுன்றதுக்காக தான் டாக்டர்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா நடங்க, வாக் பண்ணுங்கள் அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பேஸ் அப்படின்றது நம்ம உடம்புல எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஆசிட்ஸ் நம்ம உடம்புல எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தாச்சு. இந்த பேஸ் அப்படின்றது நம்ம உடம்புல இருக்கா அப்படின்னா இருக்குது. பான்க்ரேஸ் அதாவது கணையம், கணையத்தில் வந்து ஆல்கலி பிளேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆல்கலி பிளேஸ்ன்றது டைஜஸ்டர் நல்லா செரிமானம் வர்றதுக்கு இதுவும் யூஸ் ஆகுது, அவ்வளோதான். அடுத்து டெக்னாலஜி வைஸாக இந்த ஆசிட்ஸ்லாம் என்ன எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கார் பேட்டரிஸ் சல்ஃபியூரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இதில் இந்த ஆசிடு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆசிடும் கூட. இந்த மாதிரி பேட்டரிஸ்லேயும் அது வந்து ஒர்க் ஆகுது, ரொம்ப உதவும் கூட. ஹவுஸ் ஹோல்டு க்ளீனிங் ப்ராடக்ட்ஸில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆசிட்ஸ் எல்லாம், பேக்கிங் சோடா அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே. அடுத்து ஃபெர்டிலைசர்ஸாகவும் இது வந்து உதவுது. க்ராப்ஸ் ஃபெர்டிலைசர் ஃபார் க்ராப்ஸ், க்ராப்ஸ்க்கு வந்து ஃபெர்டிலைசர் அது உரமாக வந்து உதவுது. ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கணும், ஒரு திரவம் அதாவது லிக்யூடு வந்து அமிலமாக காரமாக ஆசிடாக பேசஸான்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ரொம்ப ஈஸியான விஷயம் லிட்மஸ் பேப்பர். இது ஆன்லைன்லேயே அவைலபிளாக தான் இருக்குது. இந்த லிட்மஸ் பேப்பர் வந்து ரெட் கலரில் மாறுச்சு அப்படின்னா அது வந்து ஆசிடு. லிட்மஸ் பேப்பரில் ஒரு திரவத்தை லைட்டாக நினச்சி பார்த்தீங்கன்னா அது ரெட் கலரில் மாறுச்சுன்னா அதில் ஆசிட் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த திரவம் ஆசிடாகவே முழுசாக கூட இருக்கலாம், இல்லைனா லைட்டாக கூட ஆசிட் கலந்துருக்குன்னு சொல்லலாம். அந்த திரவம் வந்து ப்ளூ கலரில் மாறுச்சு அப்படின்னா பேசஸ் அதாவது காரம் உள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஆசிட்ஸ்னால் ரெட் கலரில் மாறும், பேசஸ்னால் ப்ளூ கலரில் மாறும் லிட்மஸ் தாள். ஆசிட்ஸ் வந்து பொதுவாக சொல்லப்போனால் புளிப்பு சுவை உடையது, சோர் டேஸ்ட்னு சொல்லுவாங்க. பேசஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கசப்பு சுவை உடையது, பிட்டர் டேஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஆசிட்ஸ் வேறு எதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுன்னு பார்த்தோம்னா, உடம்புல ப்ரோட்டீன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரோட்டீன் தான் தசை வளர்ச்சிக்கு இதுக்கெல்லாம் உதவுறது. இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து எப்படி உருவாகுதுன்னா அமினோ ஆசிட்ஸோட ஹெல்ப்பால் தான் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம விட்டமின் சின்னு ஒன்று சொல்லுவோம்ல, விட்டமின் சி குறைபாடு, அப்புறம் விட்டமின் சி டெஃபிஷியன்சி, அதான் விட்டமின் சி டெஃபிஷியன்சி. இதெல்லாம் எது காரணம்னா ஆஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு குறையறதுனால தான் இந்த விட்டமின் சி குறைபாடுலாம் ஏற்படுது. விட்டமின் சிக்கோட இன்னொரு நேமே ஆஸ்கார்பிக் ஆசிட் தான். இந்த ஆஸ்கார்பிக் ஆசிடுக்கு தான் இந்த பேரை விட்டமின் சின்னு வச்சுருக்காங்க. அடுத்து இந்த கசப்பை பற்றி பார்க்குறோம், அதாவது பிட்டர் டேஸ்ட் உள்ள பேசஸ் காரங்கள் சொல்லுவாங்க. ஆசிட்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இந்த பேசஸ் தான். இது வந்து இது எக்ஸாம்பிளை சொல்ல போனோம்னா அமோனியாவை சொல்கிறாங்க. அமோனியான்றது ஒரு பேஸ் கெமிக்கல், பெட்ரோல் உருவாகிறதுக்கும் இந்த ஆசிட்ஸ் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம வண்டியில் யூஸ் பண்ணுறோம் பெட்ரோல், அந்த பெட்ரோலுக்கு இந்த ஆசிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. எப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிடை வந்து அதிகளவு யூஸ் பண்ணுறாங்க. எந்த ப்ராசஸ்லலாம், அல்கலேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸில், அல்கலேஷன்ற ப்ராசஸில் வந்து சல்ஃபியூரிக் ஆசிடை ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த அல்கலேஷன் ப்ராசஸ் மூலியமாக தான் பெட்ரோல் நம்ம உருவாக்க முடியும், பெட்ரோலை பிரித்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெட்ரோலை பிரித்தெடுக்கிறதுக்கு சல்ஃபியூரிக் ஆசிட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான இசண்டியெல்லாம் ஆகுங்க. இதை வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, அதாவது வினையூக்கியாக இண்டஸ்ட்ரியில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஆசிட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கா, உணவுப் பொருட்களில் இருக்கனா கண்டிப்பாக இருக்குது. ஆசிட்ஸ் என்னென்ன உணவுப் பொருட்களில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தயிர் அதாவது கர்டு மில்க், பால்லேயும் சரி தயிர்லேயும் சரி ரெண்டுலேயுமே புளிப்பு சுவை இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசனு கிட்டத்தட்ட இந்த ஆரஞ்சு அந்த மாதிரி சொன்னேன்ல, அந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு அதில் புளிப்பு சுவை இருக்கிறதுக்கும் இதில் புளிப்பு சுவை இருக்கிறதுக்கும் காரணம் என்னென்னா, இது எல்லாத்துலேயுமே லாக்டிக் ஆசிடு இந்த மாதிரி ஒரு ஆசிட்ஸ் இருக்கும். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் ஃபுல்லாக சிட்ரிக் ஆசிட் இருக்கும், கர்டு மில்கில் ஃபுல்லாக லாக்டிக் ஆசிட் இருக்கும். இதுதான் புளிப்புச்சுவையை உண்டாக்குது. புளிப்புச்சுவை உண்டாக்குறதுக்கு காரணமே இந்த ஆசிட்ஸ் தான். ஸ்டொமக்கில் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது. இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நம்ம எதிர்ப்பதமாக கூட செயல்படும் உடம்புல. எப்படின்னா நம்ம வந்து டயத்துக்கு சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம் தொடர்ச்சியாக சின்ன வயசுலேருந்து,
திடீர்னு ஒரு நாள் லேட்டாக சாப்பிட்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக 2 மணிக்கு தினமும் மதியம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அப்படி 2 மணிக்கு சாப்பிடாமல் நம்ம 4 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா, 2 மணிக்காக தினமும் சாப்பிட்டனால அந்த டயத்துக்கு நமக்கு வந்து அந்த ஆசிட்ஸ் வந்து ஊற ஆரம்பிச்சிடும், சுரக்க ஆரம்பிச்சிடும் உடம்புல. எதனால் சுரக்குதுன்னா, அது வந்து நம்ம சாப்பாடு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு சுரக்க ஆரம்பிச்சிடும். அந்த டயத்துக்கு சாப்பிடல அப்படின்றப்ப வகுத்தில் வந்து எந்த ஒரு ஃபுட்டுமே இருக்காது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்படி டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபுட்டும் இல்லாத பட்சத்தில் அது தசைகளை தாக்க ஆரம்பிச்சிடும், வகுத்தில் இருக்க குடல் இதெல்லாம் தாக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வகுத்து வலி வருது, வகுத்து எரிச்சல் வருது. இதுக்கெல்லாம் ரீசன் இந்த HCL இந்த மாதிரி ஆசிட்ஸ் தான். கேஸ்ட்ரிக் ஆசிட் அப்படின்ற ஆசிட் வந்து 1.5 லிட்ரு தினமும் வகுத்தில் வந்து உருவாக்கிட்டே இருக்கும் ஒரு அடல்ட் ஹியூமன் பாடியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆண்ட் எறும்பில் பார்த்தீங்கன்னா, எறும்புலேயும் ஒரு ஆசிட் இருக்குது, எறும்புகளில் மெத்தனாயிக் அப்படின்ற ஒரு ஆசிட் இருக்குது, ஃபார்மிக் ஆசிடு, அது வெப்பனாக யூஸ் பண்ணுறது சொல்கிறாங்க. கார்பாக்சிலிக் ஆசிட், இந்த ஆசிட்லாம் எறும்புகளில் இருக்குது ஆண்ட்டில். அடுத்து டொமேட்டோ, தக்காளி, தக்காளின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிட்ரிக் ஆசிட் இருக்குது, மாலிக் ஆசிட், இது எல்லாமே ஆர்கானிக் ஆசிட்ஸ் தான். இந்த ஆசிட்ஸ் எல்லாமே தக்காளியில் இருக்குது, அதனால தான் புளிப்புச்சுவை உண்டாக்குது. அடுத்து பனானா, பனானான்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது. லெமன், லெமன் எடுத்துகிட்டிங்கன்னா இதில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது, வினிகரில் வந்து அசிட்டிக் ஆசிட் இருக்குது, அசிட்டிக் ஆசிடு. அடுத்து ஆப்பிள்னு பார்த்தோம்னா, ஆப்பிளில் வந்து மாலிக் ஆசிடும் சிட்ரிக் ஆசிடும் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது, அதனால தான் ஆப்பிள் மூக்கணும் புளிப்புச்சுவை இருக்கும். கொய்யாப்பழம் எடுத்துகிட்டிங்கன்னா இதில் வந்து சிட்ரிக் ஆசிட் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிக லெவலில் இருக்குது. அதே நேரத்தில் டார்டாரிக் ஆசிடு, மாலிக் ஆசிடு, ஆஸ்கார்பிக் ஆசிடு இந்த மாதிரி ஆசிட்ஸ்லாம் ரொம்ப லோவர் அமௌண்ட்டில் இருக்கும், அதாவது குறைந்த லெவலில் இருக்கும். ஆப்பிள், ஆப்பிள் மாலிக் ஆசிட் சொல்லியாச்சு. ஹனி அதாவது தேன், தேனில் வந்து எக்கச்சக்க ஆசிட்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கும், அசிட்டிக்கு, பியூட்டரிக்கு, சிட்ரிக்கு, ஃபார்மிக்கு, குளுக்கானிக்கு, லாக்டிக்கு, மாலிக்கு, சக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க ஆசிட்ஸ் வந்து ஹனியில் இருக்கும், அதனால தான் அந்த காலத்து சித்தர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு மருந்து எடுக்கிறீங்கன்னா அந்த மருந்தில் கிடைக்கிற பலனை காட்டிலும் தேனை சேர்க்கும் போது 2 மடங்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்றத, அந்த ஆசிட்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கனால தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொட்டேட்டோஸ், பொட்டேட்டோஸில் பார்த்தீங்கன்னா மாலிக் ஆசிட் இருக்குது, ஆஸ்கார்பிக் ஆசிட்ஸ் இருக்குது. வேறு கிரேப்ஸில் பார்த்தீங்கன்னா மாலிக் ஆசிடு, டார்டாரிக் ஆசிடு, சிட்ரிக் ஆசிடு, அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் இருக்குது. டேமரிட், டேமரிண்ட் அதாவது புளி, புளி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ரொம்ப ரொம்ப புளிப்புச்சுவை உள்ளது. நிறைய பேர் புளிங்க எல்லாம் மரத்தில் ஏறி பறிக்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி புளிப்புச்சுவை உண்டாக்குறது என்னென்னா டார்டாரிக் ஆசிட், இது உடம்பு நல்லது தான். ஜிஞ்சர், இஞ்சியில் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குது, ஆனியனில் வந்து சல்ஃபேனிக் ஆசிட் இருக்குது, கார்லிக், பூண்டு, பூண்டில் வந்து அலிசின் அப்படின்ற ஒரு ஆசிட் இருக்குது. அடுத்து க்ரீன் சில்லி, க்ரீன் சில்லியிலும் கேப்சசின் அப்படின்ற ஒரு ஆசிட் இருக்குது. ஓகே கைஸ், ஆசிட்ஸை பற்றி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா டிஃபைன் பண்ணியிருக்கேன். இன்னமும் உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இது போன்ற வியப்படை வைக்கும் ஆச்சரியமான விஷயங்களை தெரிந்து கொள்ள எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.